ஹாய், வெல்கம் டு மியாஸ் பியூட்டி அண்ட் ஃபுடட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் குழந்தைகள் மற்றும் அம்மாக்கள் எப்படி இந்த அவஸ்தையை மேற்கொள்கிறாங்க, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு தடுப்பூசி அப்படின்னு சொல்லும் போது குழந்தைய பயப்படுறதை விட அம்மாக்கள் தான் நிறைய வந்து இந்த விஷயத்தில் பயப்படுறாங்க. பிகாஸ் தடுப்பூசி போட்டால் நம்ம குழந்தை அழுவாங்க, வலி தாங்க மாட்டாங்க, நம்மளால் அவங்க அழுறத பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனாலே நிறைய அம்மாக்கள் வந்து இந்த தடுப்பூசி போடுற ப்ராசஸையே வந்து தவிர்த்துடுறாங்க இந்த காலகட்டத்தில். பட் ஆனால் நீங்கள் தடுப்பூசி போட்டே ஆகணும், போட்டால் மட்டும்தான் உங்கள் குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒன் டே பெயின்க்காக நீங்கள் வந்து குழந்தையோட லைஃப் வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, ஓகே? இதுதான் என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தடுப்பூசினா என்ன? ஒரு நோய், ஓகேவா? ஒரு கொடூரமான ஒரு நோய் நம்மளோட குழந்தைய அண்டாமல் இருக்கணும், அந்த நோயை தடுக்கிறதுக்கு போடுற ஊசி தான் தடுப்பு ஊசி. அதை தான் நம்ம வந்து தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஏன் போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நோய் தொற்றுகள் வந்து ரொம்ப பெருமளவில் அதிகமாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணது கொரோனா, எவ்வளவோ பேர் வந்து நம்ம இழந்துட்டோம் அதில். ஸோ அதனால் அந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வந்து நம்ம குழந்தைய அண்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு எதிராக போடுற ஆன்டிபாடிகளை உருவாக்க தான் நம்ம வந்து தடுப்பூசி நம்ம குழந்தைங்களுக்கு போடுறோம், ஓகேவா? ஸோ குழந்தைங்க வளர வளர நோய் தொற்றும் நோயும் வராமல் இருக்க தான் நம்ம வந்து தடுப்பூசி போடுறோம், சரியா? இப்போ தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் இதை எப்படி நம்ம வந்து குறைக்கிறது, அதாவது தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அழுவாங்க வலினால், ஓகேயா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கணும், ஓகேவா? தாய்ப்பால் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஊசி போட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஊசி போட்டோடனே உங்கள் குழந்தைய நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட கை ரெண்டத்தையும் நல்லா அணைச்சி குழந்தைய நல்லா க்ளோஸாக உங்கள் ஹார்ட் கிட்டே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும் நம்ம அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும், ஓகேவா? ஏன்னா உங்களோட ஹீட், பாடி உங்களோட ஹீட்டு பேபியோட ஹீட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது பேபிக்கு வந்து கொஞ்சம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் அணைச்சிக்கோங்க. ஆஃப்டர் தட், ஓகேவா, ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வலியை அதிகமாக வந்து எதிர்கொள்கிறது கிடையாது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்குறதுனால மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து இந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் அழவும் மாட்டாங்க. ஸோ ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து தாய்ப்பால் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸோ தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் குழந்தையோட தொண்டெல்லாம் ரொம்ப வறட்சி ஆகிடும். ஸோ அதனால அவங்க உடம்புல தேவையான வாட்டர் லெவல் வந்து கம்மியாகும், ஓகேவா? ஸோ வாட்டர் லெவல் கம்மியாகும் போது என்னாகும், பாடி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். பாடி ஹீட் ஆகும் போது என்னாகும், ஃபீவர் வரும், ஓகேவா? ஸோ ஃபீவர் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போடாமல் இருந்துடாதீங்க. ஸோ தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஃபீவர் வரணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டு 6 ஹவர்ஸில் வந்து ஃபீவர் வந்துடும். ஃபீவர் வந்தால் தான் வந்து நீங்கள் போட்ட ஊசி வந்து வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சில ஊசிலாம் பார்த்தீங்கன்னா தொடையில் போடுவாங்க, அதெல்லாம் வந்து ஒரு 3 டேஸ் கொஞ்சம் பெயின் இருக்கா தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுங்க. அண்ட் வீக்கோ வத்துறதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 நல்ல க்ளீன் கிளாத் எடுத்துகிட்டு ஒரு துணியில் ஐஸ் கியூப் இருக்கும் இல்லையா, ஐஸ் கட்டி அதை எடுத்து வச்சுடுங்க. இன்னொரு கிளாத்தில் ஐஸ் இது இருக்கும் இல்லையா, இன்னொரு கிளாத் வந்து அப்படியே இன்னொரு துணி மேலே ரேப் பண்ணிவிட்டு குழந்தையோட அந்த தொடை பகுதி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து தொட்டு தொட்டு அப்படி மசாஜ் பண்ணி எடுக்கணும், ஓகேயா? ஸோ இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பெயின் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது ஊசி தடுப்பூசிலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெயின், இன்னொன்று வந்து பெயின்லெஸ். ஸோ பெயின் வேக்சின் வந்து யூஸ்வலாக கவர்மெண்ட்டில் வந்து போடுற வேக்சின். ஸோ அதோட அது நம்ம போடும்போது நம்ம பேபிக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வலி ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப அழுவாங்க. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ் வேக்சினே வந்து இப்போ இருக்குது. ஸோ இதோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து விலை கம்மியாக இருக்கும் பெயின் வேக்சின், ஓகேயா? இது வந்து பெயின் அதிகம் சாரி வலி கம்மியாக இருக்கும், போட்ட மாதிரி இருக்காது. பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஓகேவா? அதோடய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வழக்கமாக வந்து நம்ம தடுப்பூசி போடுறாங்க இல்லையா, நார்மல் பெயின் வேக்சின், அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சல் அந்த ஊசி போட்ட இடத்துல வந்து அந்த தடிமனாக இருக்கும்ல, தடிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதுக்கப்புறம் இந்த வலி இதெல்லாம் வந்து இருக்கும், ஓகே? இது வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து பெயின்லெஸ்ஸே இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
சர்க்கரை நீர் ஓகேவா, பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்க உங்கள் குழந்தைய அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து பேபிக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லிக்விட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அந்த லிக்விட் வந்து நம்ம பேபிக்கு கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் அது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இது வந்து 6 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு தான் மேக்ஸிமம் இது கொடுப்பாங்க, கொஞ்சம் பெயின் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சக்கரை தண்ணி வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த வலியை வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து சக்கரை தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு கொடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க டாக்டர் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் உடனே வந்து உங்களோட குழந்தையோட கையை வந்து தேய்ச்சி விட்டுறக்கூடாது. ஓகேவா, கையில் போடுறாங்களோ இல்லாட்டி தொடையில் போடுறாங்களோ, நீங்கள் வந்து உடனே வந்து நம்மளுக்கு ஊசி போடுற மாதிரி நம்ம எப்படி தேய்ச்சி விட சொல்லுவாங்க அந்த மாதிரி தேய்ச்சி விடவே கூடாது. அழுத்தி பிடிக்கணும் தவிர, ஊசி போட்ட இடத்த வந்து அழுத்தி பிடிக்கணுமே தவிர தேய்ச்சி விடக்கூடாது. ஓகேவா, ஒரு 10-25 minutes வரை அப்படியே நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். ஓகேவா, ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லைட்டாக தேய்ச்சி விடணும், ரொம்ப அழுத்தவும் கூடாது. ஓகேவா, ஸோ என் பேபியோட ஸ்கின் வந்து ரொம்ப பட்டு போல் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப மென்மையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் பேபியை. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க அம்மாவோட அணைப்பில் இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப வந்து ஆசைப்படுவாங்க. ஓகேவா, ஸோ தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து உங்கள் பேபியை உங்கள் பக்கத்தில் உங்கள் ஹார்ட் கிட்டேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ வலியும் ரொம்ப இருந்த மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ பெயின்லெஸ் வேக்சின்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேக்சின் வந்து போடும்போது பேபிஸ் வந்து கண்டிப்பாக அழவும் செய்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா இப்போ நான் வந்து என்னோடய பேபிக்கு நான் போடும்போது ரொம்ப ஒரு 1 week கிட்ட அழுதுகிட்டே இருந்தாங்க, பிகாஸ் தொடையில் போடுற ஊசி அது. ஸோ 6 diseases வந்து ஒரு வேக்சின் வந்து போட்டாங்க. ஓகேவா, 6 diseases ஒரு வேக்சின் போட்டாங்க. ஸோ அதுவே வந்து தாங்க முடியல. ஸோ டாக்டர்கிட்ட நம்ம வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபீவருக்கு ஒரு சிரப் கொடுத்தாங்க, கால்போல் நம்ம டேப்லெட் எடுக்கிற மாதிரி பேபிஸ்க்கு டேப்லெட் போட முடியாதுல, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, 0.5 ml டெய்லி கொடுங்க ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அப்படின்னாங்க. ஃபீவர் வந்தால் நல்லது தான், ஃபீவர் வந்தால் தான் மெடிசன் வேலை, நான் போட்ட ஊசி வந்து வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த ஊசி வந்து நான் போட்டது ஸ்லோவாக தான் கரையுமே தவிர உடனே நீங்கள் வந்து சரியாயிடும் நினைக்கூடாது, ஏன்னா பேபிஸ்க்கு வந்து நம்மளை மாதிரி அந்தளவுக்கு இன்னும் ஹெல்தி ஆகலை இல்லையா, ஸோ அதனால் ஸ்லோவாக தான் வந்து கரையும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தைக்கு ஊசி போடும்போது நல்லா டைட்டாக வந்து அவங்கள பிடிச்சிக்கணும், ஆட்டக்கூடாது அசைக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ நீங்கள் ரொம்ப ஆட்டி அசைச்சிட்டிங்கன்னா அவங்களால கால் அசைக்க முடியாமல் போயிடும், அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கணும். ஸோ மேலே இப்போ தொடைப்பகுதியாக வீங்கிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோறு நம்ம பொங்குறோம் இல்லையா சாதம், ஸோ சாதம் பொங்கிட்டு அந்த சாப்பாடை லைட் சூடு இருக்கும் இல்லையா, அதை ஒரு நல்ல க்ளீன் கிளாத்தில் வந்து வச்சுட்டு லைட்டாக வந்து ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து சில் வாட்டர்ஸில் வந்து இன்னும் வைக்கலை இல்லையா, அதனால் நீங்கள் வந்து இந்த ஹாட் மசாஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாப்பாடு வச்சு லைட்டாக தொட்டு தொட்டு எடுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு வந்து ஒரு ஈஸி ரெமெடி. ஓகே, ஸோ நிறைய வந்து குழந்தைய அளவிடாமல் பார்த்துக்கோங்க, ஒரே இடத்துல வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இங்கேயும் அங்கேயும் அசைச்சிட்டே இருக்காதிங்க, இங்கே திருப்புறது அங்கே திருப்புறது அப்படிலாம் பண்ணாதீங்க தொடையில் ஊசி போடுறதா இருந்தால், ஏன்னா ரொம்ப வலிக்கும். ஓகேவா, ஸோ அந்த வலியெலாம் நமக்கு வந்து குறையணும், ஒரு 2 days தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெயின், 3rd day நார்மல் ஆகிடுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரிஸ் சொல்லலாம், இல்லை பொம்மைகள்லாம் காட்டலாம், இல்லைனா ஏதாவது இங்கே பாரு அங்கே பாரு ஜஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி மைண்ட் டைவெர்ட் பண்ணுங்கள். அண்ட் செல்ஃபோன் டிவி அந்த மாதிரிலாம் எதுவும் இப்போதைக்கு காட்டாதீங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது 6 months கீழே இருக்க குழந்தைங்களுக்கு, அண்ட் 6 months அபவ் அப்படின்னு சொல்லும் போதும் கொஞ்சம் செல்ஃபோன்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க, உங்கள் பேபி கூட பேசுங்க. ஓகேவா, நிறைய எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்து கம்மியாக தான் இருக்கும், டாக்டர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவாங்க வேக்சின், அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ட்ராப்ஸும் கொடுப்பாங்க. இன்கேஸ் மூச்சு விடுறதில் சிரமம் இல்லை காய்ச்சல் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து டாக்டர் பாருங்கள். குழந்தைங்களுக்கு உதடு வந்து ஒரு மாதிரி வீங்கும், நாக்கு வீங்கும், ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கும்,
ஸோ காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாமல் ரொம்ப பலவீனமாக காணப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட இம்மீடியட்டாக ரஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் இந்த அறிகுறி வந்து ரொம்ப ரேர் கிட்ஸ்க்கு தான் இருக்கும், எல்லா கிட்ஸ்க்கும் இருக்காது, ஓகேவா? ஸோ அதனால் டேக் கேர் பண்ணிக்கோங்க உங்கள் பேபியை, ஓகே? ஸோ இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் மியாஸ் பியூட்டி அண்ட் ஃபுட் ஆர்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன், ஓகே, பாய். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உங்கள் கிட்ஸ்க்கு இம்யூனைசேஷன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தடுப்பூசி போடுறத மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு நாள் பயத்துக்கு ஒரு நாள் வலிக்காக குழந்தையோட லைஃப் நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம். நாளைக்கு நம்மளே அதுக்கு காரணமாகவும் இருந்துட வேண்டாம், ஓகே? ஸோ பாய், டேக் கேர்.